நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பணமாக இருந்தாலும் சரி, யார்கிட்டயாவது கொடுத்து நம்ம ஏமாந்துருந்தாலும் அல்லது யாராவது நம்ம ஏமாற்றிருந்தாலும், இப்போ நிறைய விஷயங்களுக்கு பணத்தை ஏமாற்றக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது. ஒரு வேலை வாங்கி தரேன் பணம் வாங்குறது, இல்லை வந்து ஒரு வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிங்கிறதுக்கு பணம் வாங்குறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் லோன் வாங்கி தரேன்னு சொல்லியே பணம் வாங்கி ஏமாற்றக்கூடிய டெக்னிக்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி, அதாவது உங்களுடைய அறியாமையை இயலாமையை அதை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக உபயோகித்துக் கொள்ளக்கூடிய இடைத்தரகர்கள், இந்த மாதிரியான ஃப்ராடு பித்தலாட்டக்காரர்கள் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் கூட வந்து ஏமாற்றி பிடிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கு நமக்கு ஒரு அத்தாச்சி இருக்காது, ஒரு பாண்ட் இருக்காது, இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நமக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக பணம் வேணும், லோன் வாங்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிறப்போ இவங்கள மாதிரியான ஆட்கள் நம்மளை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஆள் எஸ்கேப் ஆகி அப்சண்ட் ஆகி இருக்கிற இடம் இல்லாமலே இருப்பாங்க. அதுக்கெலாம் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது? இப்போ என்னிடம் வரக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த மாதிரியான சூழ்நிலையை சந்தித்தவர்கள் தான். அது வெளியில் சொல்கிறதுக்கும் அவமானமாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்கும். நம்ம ஏமாந்ததை வெளியில் தெரிவிக்கிறது வந்து யாருக்கும் கூச்சமான ஒன்று தான், கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வீட்லேயும் வந்து அதை நினச்சி நினச்சி வருத்தப்படுறது, அது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனானது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸானது, எதிர்மறையான விளைவுகளை நமக்கு, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வெறி, நமக்கு ஒரு கோபம், ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்தில் நமக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும். நாம் உழைத்த பணமாக இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு வந்து சேரும். அதற்குரிய கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான எண்கள் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து சிகப்பு கலரில் எழுதணும், ஏன்னா வந்து பண வரவுக்கு தான் பச்சை கலர். இது வந்து தாந்திரிக்கில் வந்து இது சிகப்பு கலரை யூஸ் பண்ணணும். 7 9 3 5 9 4 7 2 9. நான் மீண்டும் ஒரு தடவை இந்த எண்களை சொல்கின்றேன். 7 9 5 9 4 7 2 9. கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெற இந்த எண்களை எழுதுங்கள், சொல்லுங்கள், படியுங்கள், மனனம் செய்யுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வழிவகைகள் கிடைக்கும். அந்த நபர் திரும்பி வர வேண்டும் என்று நினைங்கள். அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, வையக்கூடாது. வைதல் என்றால் ஸ்கோல்டிங், அதாவது அவன் நாசமாக போயிடணும், அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும், அதாயிரணும், இதாயிரணும், என் பணத்தை திருட்டிட்டு போயிட்டான், விளங்கவே கூடாது, இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நினச்சா வர்றதுக்கு லேட்டாகும், வராமலே போகும். இன்னொன்று, நாம் ஏதாவது ஒரு தப்பு தண்டா பண்ணி யாரையாவது போன பிறவியில் ஏமாத்திருந்தா இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இது முயற்சி செய்யுங்கள். நமக்கு வந்து வந்தால் பணம், போனால் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து இது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இதை நீங்களும் தாராளமாக எழுதலாம். இது மட்டும் இல்லாமல் கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோயில், சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோயில், இதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுவும் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான ஒரு கோயில். இன்னொரு பக்கம் கார்த்த வீரியார்ஜுன மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கார்த்த வீரியார்ஜுன மந்திரம்னு வரும், அதுவும் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான ஒரு மந்திரம். கார்த்த வீரியார்ஜுனருக்கென்று தனியே கோயில் கிடையாது. சேங்காலிபுரம் கும்பகோணம் மாவட்டம் சேங்காலிபுரம், அங்கே வந்து கார்த்த வீரியார்ஜுன எந்திரம் உள்ளது, எந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் போய் அபிஷேகம் பண்ணிங்கன்னா இழந்த பொருள், இழந்த சொத்து, இழந்த பணம், இழந்த நகை, இழந்த எந்த விதமான பதவி பட்டமாக இருந்தாலும் நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்படி பணத்தை இழந்தாலும் சரி, வேறு எதையும் இழந்திருந்தாலும் சரி, நமக்கு கண்டிப்பாக அது திரும்ப கிடைக்கும். ஸோ இந்த எண்களை எழுதலாம். 8 by 8 என்ற எண்ணையும் எழுதலாம். 1 9 9 6 2 1 1 4 7 என்ற எண்ணையும் எழுதலாம். 1 9 9 6 2 1 1 4 7 8 by 8, இதெல்லாம் வந்து பச்சை கலரில் எழுதணும். நான் மேலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான எண் சிவப்பு கலரில் எழுதணும். எவ்வளோ தடவை வேண்டுமானாலும் எழுதலாம், இதுக்கு லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. உங்களுடைய இடது
இந்த நாடி துடிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் எண்களை எழுதலாம், உள்ளங்கையில் எழுதலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் நீங்கள் இந்த எண்களை எழுதுவது மிக சிறப்பாக வேலை செய்யும். அப்புறம் எழுதின பேப்பரை வந்து நீங்கள் தலையணைக்கடியில் வச்சு படுக்கலாம், ஒரு நோட்டில் எழுதலாம், லாங் சைஸ் நோட்டில் எழுதணும், அன்ரூல் நோட்டில் எழுதணும், கோடு போட்ட நோட்டில் எழுதக்கூடாது. இன்ஃபினிட்டி டைம் தான், எவ்வளோ தடவை வேண்டுமானாலும் எழுதலாம். கொடுத்த பணம், இழந்த சொத்து, இழந்த பொருள், இழந்த நகை, இது மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய பேருக்கு வந்து பணம் கொடுத்திருந்தாலோ நகை கொடுத்திருந்தாலோ வேறு பொருள் ஏதாவது கொடுத்திருந்தால் கூட, இல்லை பாண்டு பத்திரத்தை கொடுத்திருந்தால் கூட அது திரும்ப கிடைப்பதற்கு இந்த எண்களை எழுதலாம். நல்லபடியாக இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு நான் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.